இப்ப நாம வந்து இப்போ ஆறாவது அத்தியாயம் போக போறோம். சோ ஆறாவது அத்தியாயத்தோட தலைப்பு என்ன சொல்லுங்க பாப்போம்? தியான யோகம். ஞான யோகம். சோ நீங்க அஞ்சாவது அத்தியாயத்திலேயே ஒரு ரெண்டு ஸ்லோகா பகவான் வந்து தியானம் பத்தி பேசிருப்பாரு, பாத்திருப்பீங்க. இப்ப இன்னைக்கு வந்து ஆறாம் அத்தியாயம் முதல்ல ரெண்டு ப்ரேயர் சொல்லிட்டு ஆரம்பிச்சுக்கிறேன். எல்லாரும் தயவு செய்து மியூட் பண்ணிருங்க, நான் கேள்வி கேட்கறப்ப பதில் சொல்லுவேன். ஹரே கிருஷ்ணா. ஓம் அஜ்ஞான திமிராந்தஷ்ய ஞானஞ்சன ஷலாக்கியா சக்ஷுர் உன்மிளித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் சாபிதமேன பூத்தலே ஸ்வயம் ரூப கதாமகியம் ததாந்தீஷ பதாந்திகம் வந்தே அகம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீகுருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீரூபம் சாக்கரஜாதம் சகன ரகுநாதாந்விதம் தம்ச ஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைத்தன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ணபாதான் சகன லலிதா ஸ்ரீ விஷாகான் விதாம்ச ஹே கிருஷ்ண கருணா சிந்து தீனபந்தோ ஜெகத்பதே கோபேஷ கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்தே தப்த காஞ்சன கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபான சுதே தேவி பிரணமாமி ஹரிப்ரியே வாஞ்சா கல்ப தருபியச்ச கிருபா சிந்துப்பி ஏவச்ச பதிதானாம் பாவனேப்பியோ வைஷ்ணவேப்பியோ நமோ நம நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய புதிரே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாதி தேசதாரிணி நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதிலே ஸ்ரீமதே ஜெயபதாக சுவாமி நாமினி நம ஆச்சாரிய பாதாய நித்தாய கிருப பிரதாயினி கௌரகத தாமதாய நகர கிராமதாரிணி ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீ பாஷாதி கௌர பக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா. Once again, welcome everyone. So, இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்லோகா படிக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் சைவம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெய முதிரையே நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. ஸ்ரீ பகவான் உவாச்ச அநாஷ்ருத கர்ம ஃபலம் காரியம் ஃபலம் காரியம் கர்ம கரோத்யக ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னீர் ந சாக்ரியக. மொழிபெயர்ப்பு மற்றும் பொல்லுரை வழங்கிய பக்தி வேதாந்த சம்ஸ்ரீ பிரபுபாத்கி ஜாய். சோ யார் படிக்கிறீங்க மொழிபெயர்ப்பு மற்றும் பொல்லுரை? கடமைக்காக செயலாற்றுபவனே சன்னியாசியும் உண்மையான யோகியும் ஆகிறானே தவிர வேள்வி நெருப்பை மூட்டாதவனும் செயலற்றவனும் அல்ல. பொருளுரை. இந்த அத்தியாயத்தில் ஒரு நிமிஷம் அந்த மொழிபெயர்ப்பு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு போலாம். தேவைப்பட்ட ஓகே. சோ இப்ப பாத்தீங்கன்னா பகவான் வந்து தன்னைய வந்து அடையறதுக்கான வழிமுறை ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம்? கர்ம யோகம் பார்த்தோம் இல்லைங்களா, கர்ம யோகம் பார்த்தோம். அப்புறம் ஞானத்தின் மூலம் தங்கிட்ட வரலான்னு சொன்னாரு நாலாவது அத்தியாயத்துல. மூன்றாம் அத்தியாயத்துல கர்ம யோகா பேசினாரு, செயல் செய்யறது மூலமா எங்கிட்ட எப்படி வர்றதுன்னு. அடுத்தது நாலாவது அத்தியாயத்துல ஞானம், ஞானத்தை தெரிஞ்சுக்கோ அது மூலம் நீ எங்கிட்ட வரலான்னு சொல்றாரு. அடுத்தது ஐந்தாவது அத்தியாயம் பாத்தீங்கன்னா நிஷ்காம கர்ம யோகம், அதாவது செயல அந்த பலன்ல பற்று இல்லாம செய்யற கர்ம யோகம். சோ அது வந்து சொல்லித்தரார். சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் போறாரு. இப்ப வந்து அஷ்டாங்க யோகம். சோ அந்த ஐந்தாவது அத்தியாயத்திலேயே வந்து அந்த அஷ்டாங்க யோகம் பத்தி க்ளூ கொடுப்பாரு. அஷ்டாங்க யோகம்னா என்ன அப்படின்னு சொல்லி இப்ப இந்த அத்தியாயம் ஃபுல்லா அஷ்டாங்க யோகம் பத்தி பேச போறாரு. அதுக்கான முன்னுரை தான் இந்த ஸ்லோகம். சோ எப்படி ஒரு சன்னியாசி வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, செயலோட பலன்ல பற்று இல்லாம கடமைக்காக செயலாற்றுவன் தான் சன்னியாசி. வேற அதாவது எந்த வேலையும் செய்யாம உட்கார்ந்துக்கிறவன் சன்னியாசி கிடையாது. ஒரு செயல் செய்யணும், அந்த செயலோட பலன்ல பற்று இல்லாம செய்யணும். இப்ப நீங்க இஸ்கான்லயே நீங்க பாக்கலாம், இப்ப நம்ம மகராஜ் எல்லாம் சன்னியாசி தான். சோ அவங்க நினைச்சா அவங்க வந்து எந்த வேலையும் செய்யாம அவங்க போய் உட்கார்ந்துக்கலாம். ஆனா அவங்க அப்படி இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது.
அவங்களும் எல்லா ஆக்டிவிட்டியுமே பண்றாங்க. இப்போ அவங்க பாருங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய டெம்பிள் கட்டிட்டு இருக்கிறாங்க, மகராஜ் தான் அதை வந்து பண்ணிட்டு இருக்காரு, பொறுப்பெடுத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து எந்த தேவையுமே கிடையாது, அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து சான் பண்ணிட்டு அவர் வந்து ஜாலியா ப்ரீச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அந்த கோயில் எதுக்காக கட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மக்கள், நம்மள மாதிரி பொது நம்மள மாதிரி இருக்கவங்க வந்து அங்க வந்து வர்றதுக்காக, பகவானோட தொடர்பு கொள்றதுக்காக. கோயிலுங்கிறதே எதுக்குன்னா, நாம பகவானோட தொடர்பு கொள்வதற்கான ஒரு இடம் இல்லைங்களா? எஸ் ஆர் நோ? ஒரு கஷ்டம் வந்தா கூட நம்ம கோயிலுக்கு போய் நம்ம அழுதோம்னா நமக்கு சரியாயிரும், நம்ம ஃபீல் பண்றோம் இல்லைங்களா? சோ ஏன்னா நாம என்ன, நம்ம வந்து அங்க இருக்கிற பகவான ஃபீல் பண்றோம். அவர்கிட்ட போய் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டிட்டு வந்துட்டுனா எனக்கு வந்து ஒரு மாதிரி அது நடக்குதோ நடக்கலையோ எனக்கு நான் வந்து ரிலாக்ஸ் ஆயிரும் இல்லைங்களா? சோ அதுக்கான இடம் தான் கோயில். அதுக்காக தான் வந்து அவங்க அவ்வளவு ஒர்க் பண்றாங்க, இத்தனையோ இப்ப வந்து பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி அந்த கோயிலை வந்து கட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால மகராஜுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஆனா நமக்காக பண்றாங்க, அந்த செயலோட பலன்ல பற்று இல்லாம பண்றாங்க, அதனால அவங்களுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது, ஆனா பண்றாங்க. சோ அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க, அதுதான் உண்மையான சன்னியாசி. நான் வந்து எல்லாத்தையும் திறந்துட்டேன், நான் காட்டுக்கு போய் நான் உட்கார்ந்துக்குவேன், நான் எந்த செயலும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இருக்கிறது வந்து உண்மையான சன்னியாசம் கிடையாது. செயலை செய்யணும், அந்த செயலோட பலன்ல பற்று இல்லாம இருக்கிறதா சன்னியாசி பிளஸ் யோகி. இப்ப யோகிங்கிற டேர்ம் வந்து பகவான் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றாரு. சோ யோகிக்கும் சன்னியாசிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப மைன்யூட் தான். சன்னியாசிங்கிறவரும் வந்து இந்த இதுல இந்த சம்சார பதத்துல இருக்க பிடிக்காம பகவானுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணம் பண்றக்காக வர்றவங்க தான் சன்னியாசி. யோகி அதை என்ன பண்றாங்க அப்படி, யோகம் யோகி அப்படின்னாவே என்னன்னு பாத்தீங்கன்னா, யுஜ் அப்படிங்கிற அந்த சமஸ்கிருத வேர்ட்ல இருந்து வருது. சோ தொடர்பு படுத்துதல், அதுதான் வந்து யுஜ். இப்ப நம்மளுடைய மனதையும் உடலையும் பகவானோட தொடர்பு படுத்துறது தான் யோகம். சோ இந்த யோகி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மனதை புலன்கள் எல்லாம் அடக்கி உடல் எல்லாம் அடக்கி அதை வந்து பகவானோட கனெக்ட் பண்ணுவாங்க, அதுதான் யோகி. சோ சன்னியாசிக்கும் யோகிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை, பட் மைன்யூட் வித்தியாசம் இருக்கு. சோ யோகி வந்து இந்த அஷ்டாங்க யோக வழிமுறையை கடைபிடிக்கிறாங்க. சோ சன்னியாசி வந்து பாத்தீங்கன்னா அவங்க கர்ம யோகம், அதாவது செயல் செய்யறத வந்து பகவானுக்காக செய்யறது அந்த மாதிரி செய்யறாங்க. சோ இவங்க வந்து அடுத்த லெவல் அஷ்டாங்க யோகம் வந்து ட்ரை பண்றாங்க யோகம். சோ அதை பத்தி தான் வந்து இந்த அத்தியாயத்துல அந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய பிளஸ் அண்ட் மைனஸ். பகவான் பாத்தீங்கன்னா கர்ம யோகத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுவாரு, அடுத்தது ஞான யோகத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ், அடுத்தது அஷ்டாங்க யோகத்துடைய பிளஸ் அண்ட் மைனஸ்ல சொல்லுவார். இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா தான் வந்து அவர் வந்து பக்திக்கு வருவார். சோ இதுல வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அஷ்டாங் பிரபுபாத் இதுல கொடுத்திருக்கிறாரு, கர்ம யோகம் தான் சிறந்தது. ஏன்னா இந்த கலியுகத்துல நம்மளால இந்த மனதையோ புலன்களையோ அடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? நம்மளால ஒரு 6 ரவுண்ட் சேன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட என்னால 4 ரவுண்டுக்கு மேல பண்ண முடியல மாத்தாச்சு சொல்றாங்க, அது அவங்களோட டிஃபிகல்ட்டி தான், நான் ஒத்துக்கிறேன். சோ நம்மளால முடியல, லிட்டரலா நம்மளால இந்த சாண்டிங்கோட பண்ண முடியல. அப்படி இருக்கிறப்ப நான் இந்த மனச புலன்களை அடக்கி நான் போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து இன்னும் பாருங்க கண்டிஷன்ஸ் நிறைய வரும், அதெல்லாம் நான் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கலியுகத்துல அது ரொம்ப ரொம்ப சிரமம் கஷ்டம். பண்ணிருக்காங்களான்னா போன யுகத்துல எல்லாம் பண்ணிருக்காங்க, சத்தி யுகத்துல பாருங்க 50,000 வருடங்கள்லாம் கூட அந்த மாதிரி யோகிகள் வந்து தவம் அந்த மாதிரி பண்ணுவாங்க யோகம், 50,000 வருடங்கள். ஏன்னா சத்திய யுகத்துல ஒரு மனிதனோட ஆயுள் எவ்வளோ சொல்லுங்க பாப்போம், உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன் நான், சத்திய யுகத்துல ஒரு மனிதனோட ஆயுள் எவ்வளவு வருஷம் இருந்துச்சு? 1 லட்சம். எக்ஸாக்ட்லி பிரபுஜி, தேங்க்யூ பிரபுஜி, 1 லட்சம் வருடங்கள். சோ அதனால அவங்க பாருங்க 50,000 வருடங்கள் வந்து யோகம் பண்ணாங்களாம், அப்புறம்தான் அந்த பர்ஃபெக்ஷன் அடைய முடியுமா. சரி அப்படியாவது பர்ஃபெக்ஷன் அடைஞ்சலாமா நீங்க நினைச்சீங்கன்னா, விஸ்வாமித்ராவோட கதை உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? விஸ்வாமித்ரரும் பாவம் 50,000 வருடங்கள் தவம் இருந்தார், யோகம் பண்ணாரு, அப்ப என்னாச்சு, ஜஸ்ட் ஒரு சின்ன கொழுசொலி கேட்டுச்சு, முடிஞ்சது கதை. சோ கொழுசொலி வந்தோடனையுமே இந்த காது வந்து, அப்ப இந்த கொழுசே இவ்வளவு அழகா சவுண்ட் வருதே, அப்ப அது போட்டிருக்க பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி உள்ள ட்ரிக் பண்ண ஆரம்பிச்சிடும். உடனே மனசு வந்து இந்த பொண்ணை யோசிக்க ஆரம்பிக்குது, அவர் டக்குன்னு கண்ணை திறந்துடுறாரு. சோ
மனச புலன்களை அடக்கி யோகம் பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, அதைத்தான் வந்து பிரபுபாதன் கொடுக்கிறாரு. ஆனா செயலின் பலனை அனுபவிக்கும் நோக்கத்தை தவிர்த்து கிருஷ்ண உணர்வுல செயல்படுறது பக்குவமானது. சோ அதுதான் உண்மையான யோகம். சோ கிருஷ்ண உணர்வு செயல்படுறது வந்து ஒவ்வொரு உயிர்வாளியோட கடமை. இது வந்து ஏதோ ஒரு சும்மா நான் வந்து இங்க கிளாஸ் கேட்கிறேன் அதனால நான் மட்டும் பண்றேன் அப்படிங்கிறது கிடையாது. மனுஷனா பிறந்தவங்க ஒவ்வொருத்தருடைய கடமையும் என்னன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ண உணர்வுல செயல்படுறதுதான். சோ எப்படி வந்து நாம வந்து எல்லாருமே பகவானுடைய அம்சம், நம்ம வந்து பகவானுடைய அந்த ஒரு பின்ன பகுதி நாம. சோ நாம எல்லாமே எதுக்காக செயல்படணும்னா பகவானை திருப்திப்படுத்துறதுக்காக தான் நாம வந்து செயல்படணும். சோ சன்னியாசிங்க வந்து சில சமயம் செயற்கையா பாருங்க, சன்னியாசிஸ்லாம் வந்து இந்த அக்னிஹோத்திர யாகம் எல்லாம் பண்ணுமா, சில சமயம் அவங்க செயற்கையா அதை துறந்துட்டு தான் நினைச்சிட்டு அதெல்லாம் எதுவுமே பண்ணாம இருப்பாங்க. ஆனா அவங்க வந்து அவங்களும் சுயநலவாதின்னு சொல்லி பிரபுபாதன் கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் பிரம்மனோட போய் கலந்துடலாம், சோ அருவ பிரம்மனோட நான் போய் கலந்துடுறேன். ஆனா கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவன் தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த வித சுயநலம் இல்லாம அவன் செயல்படுறது எல்லாமே யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்காக தான். இப்போ வந்து நான் சாப்பிடுறேன், எனக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, சாப்பிட்டாதான் நான் உயிர் வாழ முடியும். அப்ப கிருஷ்ண உணர்வுல இருக்கிறவன் என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவா மாதாஜி சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, உங்களே கேக்கு. கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பிரசாதம் சாப்பிடுவோம். சோ எத்தனை பேர் இங்க பிரசாதம் சாப்பிடுறீங்க? நான் சாப்பிடுறேன். ஓ வா, வெரி குட், சூப்பர். சாந்தி சண்முகன் மாதாஜி கை தூக்கி இருக்காங்க, மத்தவங்களுக்கு கை தூக்க தெரியாதோ? ஓகே, பாஞ்சாலி மாதாஜி கை தூக்குறாங்க, மல்லிகா, ஆஷா மாதாஜி, ஸ்ரீகுமார், சூப்பர் மாதாஜி. மத்தவங்க எல்லாம் பிரசாதம் எடுத்துக்கிறது இல்லையோ? ஷீலா மாதாஜி கை தூக்கிட்டாங்க, பத்மா மாதாஜிக்கு அவங்க குட்டி பாப்பா என்னமோ கை தூக்கும் போல இருக்கேன். ஓகே, கவிதா கை தூக்கி இருக்கேன் மாதாஜி. கவிதா கை தூக்கி இருக்கீங்க, ஓகே. கல்யாணி, கல்யாணி தூக்கி இருக்கீங்க, கல்யாணி கை தூக்கி இருக்கீங்க. ராஜா மணிகண்டன் ஐயா, நீங்க என்ன பிரசாதம் சாப்பிடுறது இல்லையா? மாதாஜி பழம் பால் துளசி நீர் வச்சிடும் மாதாஜி, ஆனா எனக்கு சூழ்நிலையை தகுந்த மாதிரி எனக்கு டெய்லி அது பண்ண முடியல மாதாஜி. பழம்பால துளசி, துளசி தண்ணி, துளசி நீரும் வச்சிடறேன். சூப்பர் சூப்பர் பிரபுஜி, நிவேதி அதை மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் மாதாஜி. சூப்பர் பிரபுஜி, அதே பண்ணிட்டே இருக்கு. புஷ்பமும் வச்சிடறேன். பத்திரம் பண்ண தெரியாது மாதாஜி, பிரசாதம் செய்வோம் டெய்லியுமே. சூப்பர் மாதாஜி, கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சம்பூர்ணம் மாதாஜி கை தூக்கி இருக்காங்க, வெரி குட். துளசிக்கு தண்ணி ஊத்திடுவேன். ஓ சூப்பர் பிரபுஜி. சரோஜா மாதாஜி பிரசாதம் எடுத்துக்கிறீங்களா? ஏகாதசி விரதம் செய்வோம் மாதாஜி. நான் ஏகாதசி இருக்கீங்க, எடுத்துக்கிறேன் மாதாஜி. நம்ம கடைசியா கடைசியா நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, சோ நான் சொன்ன மாதிரி பகவானுடைய பக்தன் என்ன பண்ணுவான்னா எல்லாத்தையும் பகவானுக்காக செய்வான். சோ அதனாலதான் வந்து இங்க இந்த ஸ்லோகால வந்துட்டு சொல்றாங்க, பகவானுக்காக செயல்படுறவனுக்கு வந்து அவன் தான் உண்மையான சன்னியாசி, செயலை திறந்துட்டு இருக்கிறவன் கிடையாது. நெருப்பு மூட்டாதவனும் அல்ல, அப்படின்னா எந்த வேலையும் செய்யாதவன் கிடையாது. சோ நமக்கு வந்துட்டு இப்படி சொல்றாரு பகவான் சைத்தன்யர் சொல்றாரு, இதுல கொடுத்துருக்கு, நதனம் நஜனம் ந சுந்தரிம் கவிதாம் வாம் ஜெகதீஷ காமையே மம ஜன்மணி ஜன்மணீஸ்வரே பவதாத் பக்தி ரகதி அகைத்துகி துவை. அதாவது எல்லாம் வல்ல பெருமாளே, பொருள் சேர்க்க ஆசை இல்ல, அழகான பெண்களை அனுபவிக்கும் ஆசை இல்ல, என்னை பின்பற்றுவோரும் வேண்டாம், பிறவி தோறும் பக்தி தோன்று ஆற்றுவதற்கான காரணமற்ற கருணையே நான் விரும்புகிறேன். சோ பக்தனோட மூடுதான் எஸ் சிஷ்டாஷ்டகம், கரெக்ட். சோ எனக்கு வந்து எதுவுமே வேணாம், பகவானே உங்களோட காரணமற்ற கருணை மட்டும் வேணும், இதுதான் ஒரு பக்தன் கேட்பான் இல்லைங்களா? எல்லாரும் அப்படிதான் கேக்குறீங்களா? ஆமாமா. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர்.
சோ ஃபர்ஸ்ட் ஸ்லோகால இதா இருக்கு சோ செகண்ட் ஸ்லோகா போலாம் யம் சந்நியாசம் இதி பிராஹூர் யோகம் தம் வித்தி பாண்டவ நஹ்ய சந்நியஸ்த சங்கல்போ யோகி பவதி கஷன சோ அடுத்து நவமணி மாதாஜி படிப்பீங்களா வேற அடுத்து யார் படிக்கிறீங்களோ டிரான்ஸ்லேஷன் மட்டும் படி பாண்டுவின் மகனே புலன் உணர்ச்சிக்கான இச்சைகளை துறக்காத எவனுமே யோகியாக முடியாது என்பதால் துறவு என்று அறியப்படுவதும் யோகமும் பரமனுடனான தொடர்பும் ஒன்றே என்பதை நீ அறிய வேண்டும் ஹரே கிருஷ்ணா சோ இப்ப இந்த யோகம் தியான அஷ்டாங்க யோகத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கிறோம் என்ன சொல்றாரு பகவான் மெயின் பாயிண்ட் என்னன்னா புலனுகர்ச்சிக்கான இச்சைகளை துறக்கணும் அப்பதான் உண்மையான யோகி ஆக முடியும் சோ ஒரு சன்னியாசியுமே என்ன பண்ணணும் அவங்களும் புலனுகர்ச்சிக்கான இச்சைகளை துறக்கணும் இல்லைங்களா அவங்களும் வந்து எல்லா ஆசையும் வச்சிருந்தாங்கன்னா அவங்க சன்னியாசி கிடையாது எல்லா ஆசையும் துறக்கிறவன் தான் சன்னியாசி சோ இங்க வந்து யோகிக்கும் இதேதான் குவாலிபிகேஷன் சொல்லி பகவான் சொல்றாரு சோ அப்ப துறவுன்னு சொல்றது யோகமும் ஒண்ணுதான் சோ யோகம்ங்கிறது என்ன நாம என்னன்னு பார்த்தோம் இப்போ யோகம்னா என்ன மாதாஜி கடவுள் பகவானுடன் தொடர்பு கொள்வது எஸ் உடலையும் மனதையும் பகவானோட தொடர்பு கொள்றதுதான் யோகம் சோ தண்ணி அது இந்த புல அவங்களும் என்ன பண்ணா அந்த புலனுகுறிச்சிக்கான இச்சைகளை துறக்கணும் அந்த ஆசைகளை துறக்கணும் எனக்கு அது வேணும் இது வேணும் இப்ப சன்னியாசிகள் பாத்தீங்கன்னா உணவு கூட அவங்க வந்து எதுவுமே ப்ரையாரிட்டைஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு என்ன உணவு கிடைக்குதோ அவங்க வந்து பகவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லி என்ன உணவு கிடைக்குதோ அதை வந்து அவங்க பகவானோட பிரசாதமா நினைச்சு ஏத்துக்குவாங்க சோ அந்த புல நுகர்ச்சிகள்லாம் அந்த இச்சைகள்லாம் துறந்தாதான் சன்னியாசி சோ யோகிக்குமே ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் என்னன்னு பகவான் இதுல சொல்றாருன்னா அதுதான் அந்த ஆசைகள் எல்லாத்தையும் துறக்கணும் அதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் அதுதான் இங்க கொடுத்துருக்குது சோ நான் அதெல்லாம் எப்படி முடியும்னு பாத்தீங்கன்னா நான் இந்த உடல் நான் உடல் நினைக்கிற வரைக்கும் அது முடியாது நான் இந்த ஆத்மா அப்படின்னு புரியறப்பதான் வந்து இந்த புலனுகர்ச்சிக்கான ஆசைகளை என்னால் துறக்க முடியும்